வெல்கம் டு அவர் சேனல். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு பியூர்சயின்ஸ் ஜுவாலஜி பயோசுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நமக்கு செகண்ட் மிட்டம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மந்தில் நடத்தப்பட இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்சயின்ஸ் ஜுவாலஜி அதே மாதிரி பயோசுவாலஜி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான போர்ஷன்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பயோசுவாலஜி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9, 10, 11 இந்த 3 சாப்டர் மட்டும் நல்லா படித்தா போதும். பியூர்சயின்ஸ் ஜுவாலஜி இருப்பாங்க, அவங்க அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா 12th சாப்டரும் வந்து படிக்கணும். இந்த 12th சாப்டர் பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து 3 சாப்டர் படிக்கணும். பயோசுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 3 சாப்டர் மட்டும் படித்தா போதும். பியூர்சயின்ஸ் ஜுவாலஜி மட்டும் 4 சாப்டர் இன்க்ளூடிங் 12th சாப்டரும் அவங்க சேர்த்து படிக்கணும். ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு தான் வேணும்னு கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 2nd இடை பருவத்தேர்வு 2022 விலங்கியல் உயிரி விலங்கியல், சரிங்களா? விலங்கியல்ங்கிறது பியூர்சயின்ஸ் படிப்பாங்க, பியூர்சயின்ஸ் ஜுவாலஜி. உயிரி விலங்கியல்ங்கிறது பயோசுவாலஜி. ஸோ ரெண்டு பேருமே காமனாக வந்து நீங்கள் படிச்சிக்கலாம். ஸோ 2 மார்க் கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கூடிய கொஷின்ஸை பியூர்சயின்ஸ் ஜுவாலஜி பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் அக்ரோமெகலியோடைய அறிகுறிகளை குறிப்பிடுக. தூண்டல் அடிப்படையில் உணர்வேற்பிகளை எவ்வாறு வகைப்படுத்துவாய்? தாவுதல் வழி கட்டுப்படுத்துதல் அல்லது கட்டுப்படுத்துதல் என்றால் என்ன? ஏன் சார்கோமியரை எலும்பு தசையின் செயலழகு என அழைக்கப்படுகிறது? வரையறை யான் மருத்துவம்? அக்வாபோரிங் என்பது என்ன? அவற்றின் இருப்பிடம் யாது? கண்குழிகள், நாசிப்பள்ளம் ஆகியவை மண்டையொட்டில் உள்ள முக்கிய துளைகள். மண்டையோட்டு பெருந்துளை எங்கு அமைந்துள்ளது? அதன் பணிகள் யாவை? 9th கொஸ்டின், திசுக்களில் உள்ள ஊடுகலப்பு அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதே ஊடுகலப்பு ஒழுங்குபாடு ஆகும். ஒத்தமைப்பான்கள் என்றால் என்ன? நீண்ட காலமாக படுக்கையில் இருக்கும் நோயாளி தசைகளை தொடர்ந்து பயன்படுத்ததால் அவை வலுவிழுக்கின்றன. தசை சிதைவு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு. எலும்பு தசையில் உள்ள சுருங்கு புதரம் பெயர்களை கூறுக. எலும்பு தசையில் உள்ள சுருங்கு புரதம் பெயர்களை கூறுக. பல்வகை இயக்கங்களின் பெயர்களை கூறுக. அமோனியா நீக்கிகள் என்றால் என்ன? போட்டோ நெப்ரீடியங்களை மெட்டா நெப்ரீடியங்களுடன் வேறுபடுத்துக. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், புரோட்டோ நெப்ரீடியங்களை மெட்டா நெப்ரீடியங்களுடன் இருந்து வேறுபடுத்துக. அடுத்து 15 பொறுத்த வரைக்கும் புரணி பகுதி நெப்ரான்கள் மெடுல்லா பகுதி நெப்ரான்களை வேறுபடுத்துக. இயக்கங்களின் வகைகள் யாவை? 17th கொஸ்டின், நடுசெவியில் காணப்படும் சிற்றெலும்பு பெயர்களை எழுதுக. ஹார்மோன்கள் என்பவை வேர் தூதுவர்கள் எனப்படும், நியாயப்படுத்துக. உண்டு அல்லது இல்லை கொள்கை எழுதுக. எலும்பு மூட்டுகளின் வகைகளை பட்டியலிடுக. குச்சி மற்றும் கூம்பு செல்களை வேறுபடுத்துக. முதல் 5 மூளை நரம்புகளையும் அவற்றின் பணிகளையும் எழுதுக. மனிதனின் கார்னியா மாற்று அறுவை சிகிச்சை பொதுவாக நிராகரிக்கப்படுவதில்லை, ஏன்? டெட்டானி எவ்வாறு ஏற்படுகிறது? மண்புழுவின் கழிவு நீக்க முறையில் காணப்படும் குறிப்பிடத்தக்க பண்பை விவரி. குழல்களில் சுரத்தல் என்றால் என்ன? சிறுநீரக நுண்குழலில் சுரக்கப்படும் சில பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. வரையறு சார்காடியா சுழற்சி. 28th கொஸ்டின், சட்டக மண்டலத்தின் பணிகளை குறிப்பிடு. கார்டிகல் நெப்ரான் மெடுலரி நெப்ரான் வேறுபடுத்துக. ஹைப்போகிளைமிசிக் ஹைப்போகிளைமிசிய ஹார்மோன்கள் பற்றி குறிப்பு எழுதுக. ஸோ டோட்டலாக 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 30 2 மார்க் கொடுத்துருக்கேன். இந்த 30 2 மார்க்கும் நல்லா படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். இதில் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலும்பு தசை சோர்வடைய காரணம் யாது? நமது உடலில் அல்லது உடல்களில் உள்ள உறுப்புகளில் எலும்பு தசை சோர்வடைய காரணம் யாது? நமது உடலில் மூளை தண்டுவட திரவம் எங்குள்ளது? அவற்றின் பணிகள் இரண்டினை கூறுக. கார்போஸ் கலோசம் என்றால் என்ன? அக்வாஸ் ஹியூமர் விட்ரஸ் ஹியூமர் வேறுபடுத்துக. ஸோ கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் ஒரு வேறுபாடு வரும், வேறுபாடெலாம் நல்லா படிச்சுக்கோங்க. காது சிற்றெலும்புகள் யாவை? உண்மை விழா எலும்புகள் வரையறு. ஆர்த்தரின் சுழற்சி என்றால் என்ன? சிறுநீரக பணியினை நெறிப்படுத்தும் ஹார்மோன்கள் யாவை? கழிவு நீக்கத்தில் நுரையீரல் கல்லீரல் தோல் இவற்றின் பங்கு யாது? மூட்டு நழுவுதலின் வகைகளை விளக்குக. கார்போரோ குவாண்ட்ரோஜினிமா என்றால் என்ன? பிசியோதெராபி வரையறு. தொடர் உடற்பயிற்சியின் நன்மைகள் யாவை? கார்டிகல் நெப்ரான் ஐஸ்டாட்டியல் மெடுலரி நெப்ரான் வேறுபடுத்துக. ஊடுகலப்பு ஒழுங்கமைப்பான்கள் என்பது யாது? சிறுநீரகம் படமறைந்து பாகம் குறிக்கவும். மயோக்ளோபின் என்றால் என்ன?
கவுட் என்றால் என்ன, அனிச்சை செயல் என்றால் என்ன, உணர்வேற்பிகள் வகைகள் யாவை, ஹைப்போகிளைமேஷியாவின் அறிகுறிகள் யாவை, கணையம் ஒரு கூட்டுச் சுரப்பி என்கணம், வளர்ச்சி ஹார்மோன்கள் அதிகமாக சுரப்பதினால் வரும் நிலைகளை விவரிக்கவும், ஹார்மோன்களின் வேதித்தன்மை அடிப்படையில் உள்ள வகைகளை விவரி, ஹைப்போதலாமஸ் பணிகள் யாவை. 27th குவஸ்டின் இம்பார்ட்டன்ட். பரிவு நரம்பு மண்டலம், இணைப்பறிவு நரம்பு மண்டலம் வேறுபடுத்துக. தசை சுருக்க புரதங்களின் அமைப்பை விவரி. சிறுநீரகம் ஒரு நாளமில்லா சுரப்பி எவ்வாறு செயல்படுகின்றது. மூளை கதுப்புகளின் பணிகளை அட்டவணைப்படுத்துக. நியூரான் நரம்பு செல் அமைப்பை படமறைந்து பாகம் குறிக்கவும். யுரோமியா பற்றி குறிப்பு வரைக. சிவப்பு மற்றும் வெண்மை நிற கசைகளை வேறுபடுத்துக. யுரோமியா பற்றி சிறுகுறிப்பு வரைக. இருவாழ்விகள் லார்வா மற்றும் முதிர் உயிரிகள் வெளியேற்றும் நைட்ரஜன் கழிவுப் பொருட்கள் யாவை. மயாஸ்தினியா கிரேவிஸ் நோய் எவ்வாறு உண்டாகிறது. தொடர் உடற்பயிற்சி நன்மைகள் யாவை. நீண்டமைந்த மாதிரி எலும்புகள் அமைப்பை பற்றி குறிப்பு எழுதுக. சிறுநீர் வெளியேற்றும் பற்றி குறிப்பு வரைக. மனித கண்ணின் குறுக்குவெட்டு தோற்றம் படம் வரைந்து பாகம் குறிக்கவும். புரணி நெப்ரான்கள் மெடுலரி நெப்ரான்களை வேறுபடுத்துக. 5 குவஸ்டின். தசை சுருக்கத்தின் வரிசைகரமான நிகழ்வுகளை எழுதுக. கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடுகள் விவரி. நெப்ரானின் படம் வரைந்து அதன் அமைப்பை விளக்குக. தசை மண்டலத்தின் கோளாறுகளை விரிவாக விளக்குக. மூட்டு நழுவுதலின் வகைகளை விவரி. கணைய சுரப்பியினை உடையிலிருந்து நீக்கினால் ஏற்படும் விளைவுகள் பற்றி கூறுக. குறிப்பு வரைக. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிப்பீங்க இந்த 5 இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிடி ஸ்கேன், குளுக்கோமீட்டர், ஸ்டெட்டஸ்கோப், ஸ்பிக்னோ மோனோமீட்டர், ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு 5 கேட்கலாம். அதே மாதிரி 8th குவஸ்டின். பிட்யூட்ரி சுரப்பி எங்குள்ளது, அவற்றின் கதுப்புகள் மற்றும் அக்கதுப்பு சுரக்கும் ஹார்மோன்களின் பெயர்களை குறிப்பிடுக. மேலும் வளர்ச்சி ஹார்மோனின் பணிகளை விவரி. 9th ஒளி உணர் செயல்முறைகளை விவரி. தசை சுருக்க புரதத்தின் அமைப்பை விவரி. கீழ்கண்ட பாகங்களில் இருப்பிடம் பணிகளை எழுதுக. ஸோ இதை பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து 12th வந்து பார்த்தோன்னா இயக்கங்களின் வகைகளை விளக்குக. பரிவு நரம்பு மண்டலத்திற்கும் இணைப்பறிவு நரம்பு மண்டலத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. விலங்குகளின் பல வகையான கழிவுநீக்க அமைப்புகள் உள்ளது. பல்வேறு விலங்குகளின் கழிவுநீக்க உறுப்புகள் எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா தசை சுருக்க செயலானது எதை பொறுத்தது. தசை சுருக்கம் பற்றிய சருக்கு இலை கோட்பாடு கூறியவர் யார். தசை சுருக்கத்தின் வகைகள் பற்றி எழுதுக. ADH ஹார்மோன்கள் குறைவால் ஏற்படும் நோய்கள் யாது. சிறுநீரகத்தின் நீளொட்டு தோற்றம் படமறைந்த பாகம் குறிக்கவும். நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற சிறுநீரகங்கள் தவறுவதால் யூரியா போன்றவை உடலில் தேங்கி சிறுநீர் வெளியேற்றும் பெருமளவில் குறைகிறது. இவற்றை சரி செய்யும் முறையினை பற்றி எழுதுக. மனித உடலில் சிறுநீர் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது. தொடர் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நன்மைகள் யாவை. சருக்கு இலை கோட்பாட்டினை வரி. மூளையின் 3 பிரிவுகள் பின்மூளை பற்றி குறிப்பு வரைக. குழல்களில் சுரத்தல் என்றால் என்ன. சிறுநீரக நுண்குழல்களில் சில பொருட்களுக்கு உதாரணம் எழுதுக. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 22 இருக்குது. அதே மாதிரி 3 வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கோம். ஸோ 3 பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் படித்தாலே போதும். 41 3 குவஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2 வந்து பார்த்தீங்கன்னா 30 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படித்தாலே போதும். கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு குவஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ் மீடியத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுறீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குவஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நல்லா நிறைய ரிப்பீட் ஆகும். ஸோ 2 மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கொடுத்துருக்கேன். 3 வந்து பார்த்தீங்கன்னா 42 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 5 வந்து பார்த்தீங்கன்னா 22 கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் ஜுவாலஜியாக இருந்தாலும் சரி, பயோ ஜுவாலஜியாக இருந்தாலும் சரி, இதை ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.